டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள டேரெக்டாக போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் மாடல் மீரா மிதுன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சூர்யா சார் பற்றியும் விஜய் சார் பற்றியும் சமீப காலமாக ட்விட்டரில் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசி போடுறது, அவங்க ஃபேமிலியை பற்றி அசிங்கமாக பேசுறது அப்படியே வந்து போயிட்டு இருந்தது. எஸ் இதை வந்து ரொம்ப பெருசாக வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களே இதை வச்சு இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில் அரங்கேறுவது தமிழ் சினிமா வெளியில் அரங்கேறுவது ஆபத்தான கலாச்சாரம் தொடங்கியுள்ளது என ஐயம் கொள்கிறேன். ஒருவரை ஒருவர் மதித்து வேலை செய்த காலகட்டத்தை, ஒருவரை ஒருவர் மரியாதை செலுத்தி கலை பணியாற்றிய காலகட்டத்தை நாம் கடந்து விட்டோமா என்ன என்ற கவலையும் சேர்த்தளிக்கிறது. இதோ நம் அன்பு தம்பி விஜய் சூர்யா போன்றோர் எத்தகைய அடித்தளங்களை அமைத்து இந்த உயரத்திற்கு வந்துள்ளனர். கவர்ச்சிகரமாக இந்த துறையில் தன் பெயர் கெட்டுவிடாத அளவுக்கு எப்படி தங்கள் வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். திருமணம் செய்து கண்ணியமான குடும்ப வாழ்க்கையை அழகுற கட்டுளத்துள்ளனர் என்பது இத்தனை ஆண்டுகால் அவர்களின் வாழ்க்கை நம் முன் கண்ணாடி போல் நிறைந்ததே. அழகிய ஓவியத்தின் மீது சேரடிப்பது போல மீரா மித்துவின் என்கிற பெண் தன் வார்த்தைகளை கடிவாளம் போடாமல் வரம்பு மீறி சிதற்றியுள்ளார். திரையுலகில் பயணிக்கும் ஒரு மூத்த உறுப்பினராக நான் இதை கண்டிக்க கடமைப்பட்டுள்ளேன். சிறு பெண் பக்குவமில்லாமல் புகழ் வெளிச்சம் தேடி பேசுவதை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். கௌரவமாக வாழும் கலைஞர்களின் குடும்பத்தை பற்றி அவதூறு பேசுவதை சினிமா கலைஞர்கள், துறை சார்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இதுவரை பேசியதை வன்மையாக கண்டுகிறேன். சூர்யா எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கும் பணி செய்கிறார். சத்தமில்லாமல் விஜயும் நிறைய மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டவர்களே அவர்களின் குடும்பங்கள் இகழ்வது ஏற்றத்தக்கதல்ல. மீரா வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது. உழைத்து போராடி எண்ணங்களை சீர் செய்து நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யுங்களம்மா. வாழ எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அது அடுத்தவரை தூற்றி பழித்து அதில் கோட்டை கட்டாதீர்களம்மா. அது மனக்கோட்டையாகத்தான் இருக்கும். வார்த்தைகள் பிறக்கு வழியை தருவது அமையாமல் இன்னொருவருக்கு வாழ்க்கையை வளம் ஏற்படுத்தவும் பசியை போக்கவும் அவசியமானவைகளை அவை உடுதாண்டி வெளிவர வேண்டும். நம் சக கலைஞர்களின் குடும்பத்தை அவதூறு பேசியும் நடிகர் சங்கம் மட்டுமல்ல வேற எந்த சங்கமும் எந்தவிதமான எதிர்குரலும் எழுப்பாதது வியப்பை அளிக்கிறது. இன்று வரை சங்கத்தின் தலையீட்டை எதிர்பார்த்திருக்கிறேன், ஆனால் அசைவில்லை. தேர்தல் நடைபெறாத சங்கம் என்றால் சொத்து தேவைகளுக்கு கூட கட்டண குரல் தராத அளவிற்கு குரல்களை நெறிப்பட்டு கிடைக்கிறதா? யாரோ ஒருவரின் அவமானம் தானே, நாம் ஏன் பேச வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தால் நம் வீடு அசைங்கதால் அவிழ்ந்து போகும். சேரு நாளை உன் மீது வீசப்படும் இல்லையா? எல்லாரும் கூடி கண்டித்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மீரா மித்துனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. எஸ் இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நடிகை கஸ்தூரி போன்றோர் அதற்கு இல்லாக்கி உள்ளனர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் என்னன்னா, நிறையா நட்சத்திரங்கள் மீது அவங்க பேசினதில்ல, அதில் வந்து சொல்லியிருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறார்கள், நமக்கென்ன என்ன நட்சத்திரங்களும் அமைதிக்காக வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மீரா மித்துன் மேலே ஒரு கடுமையான ஒரு இதை வந்து நம்ம பாரதி ராஜா சார் வச்சிருக்கிறாரு. சோ இது வந்து கண்டிப்பா இனிமே பெருசாவே பேசப்படும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிவி ஃபார் யூ.